இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய புரட்சியாளர் லதா வதேதர் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்துவோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு இதே செப்டம்பர் இருபத்தி நான்காம் நாள் இந்திய விடுதலைக்காக தன் இன்னுயிரை தியாகம் செய்தார் பிரீத்தி லதா அப்போது அவருக்கு வயது இருபத்து ஒன்றுதான் பள்ளி நாட்களிலேயே ராணி லட்சுமிபாயின் வீரத்தால் ஈர்க்கப்பட்டார் கொல்கத்தாவில் தம் கல்வியை முடித்த அவர் தன் சொந்த ஊரான சிட்டகாங்கில் ஒரு ஆங்கில வழி இடைநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை பணியை ஏற்றார் இங்குதான் அவர் புகழ்பெற்ற விடுதலை வீரர் மாஸ்டர் டா தலைமையில் இயங்கும் புரட்சியாளர்களுடன் இணைந்தார் பிரிட்டிஷாருக்கு எதிரான ஆயுத போராட்டத்தில் பெண்களும் தலைமை பங்கை ஆற்ற வேண்டும் என்று பிரீத்தி லதா உறுதியாக நம்பினார் பிரீத்தி லதாவின் சகோதரர்களுள் ஒருவர் புரட்சிகர அரசியலில் ஈடுபட்டிருந்தார் அவர்தான் பிரீத்தி லதாவை சென்னிடம் அறிமுகப்படுத்தினார் அவர் பிரீத்தி லதாவை தன் புரட்சிகர குழுவில் முதல் பெண் உறுப்பினராக இணைத்துக் கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டில் நிகழ்ந்த ஜலாலாபாத் மலைப்போரில் ஷேமக் காவல் படையின் இடத்தை கைப்பற்றியதிலும் தொலைபேசி தந்தி அலுவலகத்தை அழித்ததிலும் ஈடுபட்ட சிறப்பு புரட்சிகர நடவடிக்கை குழுவில் லதா முன்னணி உறுப்பினரானார் அதற்கு பிறகு லதா பஹர்தரி ஐரோப்பிய கிளப்பின் வெற்றிகரமான சோதனையில் பதினைந்து புரட்சிக்காரர்களை வழிநடத்தினார் எனினும் ஆணைப்போல உடை அணிந்த லதா தப்பிக்க வழியில்லாமல் விதிவசமான இரவில் பிடிக்கப்பட்டார் பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் கைதியாக இருப்பதை விட உயிரை மாய்த்துக் கொள்வதே சரி என்று முடிவெடுத்தார் அப்போது அந்த இளம் பெண்ணுக்கு வயது இருபத்து ஒன்று அவரது தியாகம் சூழலில் பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியது அது இந்தியா முழுவதும் புரட்சிக்காரர்களிடையே பெரிய ஊக்கமாக செயல்பட்டது அவர் நாட்டிடம் காட்டிய தளராத அன்புக்கு வீர வணக்கம் செலுத்துவோம் மேடம் காமா என்று பிரபலமாக அறியப்படும் விடுதலை வீராங்கனை பிகாஜி ரிஷ்டம் காமா அவர்களையும் இன்று நினைவு கூர்வோம் இதே நாளில் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஒன்றில் மும்பையில் பிறந்தவர் அவர் தேசியவாதிகள் ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மாவையும் தாதாபாய் நவ்ரோஜியையும் லண்டனில் சந்தித்த மேடம் காமா அவர்களிடமிருந்து இந்திய விடுதலைக்கு உழைக்க உத்வேகம் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தில் லண்டனில் இந்திய சுய ஆட்சி சங்கம் நிறுவ காமா உதவினார் பிறகு பாரிசை இருப்பிடமாக மாற்றிக்கொண்டார் அங்கு பாரிஸ் இந்திய சங்கத்தை நிறுவ உடனிருந்தார் அயலிலிருந்து இந்திய இறையாண்மைக்கு உழைத்த குறிப்பிடத்தக்க உறுப்பினர்களுடன் இணைந்து காமா இயக்கத்திற்காக புரட்சிகர் அறிக்கைகளை எழுதி வெளியிட்டு பரப்பி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டில் ஜெர்மனியில் நடைபெற்ற இரண்டாம் சோசலிச மாநாட்டில் காமா கலந்து கொண்டார் அதில் மனித உரிமைகளையும் சமத்துவத்தையும் சுதந்திரத்தையும் ஏகாதிபத்திய பிரிட்டனிடம் கோரினார் இந்திய சுதந்திர கொடி என்று அவர் கொடி ஒன்றை உருவாக்கினார் பறக்கவும் விட்டார் அந்த கொடி பின்னாளில் இந்து லாக்யனிக்கால் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது அது தற்போது புனாவில் உள்ள மராத்தா கேசரி நூலகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது காமா பறக்கவிட்ட இந்த கொடி இப்போது விளங்கும் இந்திய தேசிய கொடி உருவாக உதவிய கொடிகளுள் ஒன்று மேடம் காமாவின் மரபு அவரது அன்பு தியாகம் வழியாக தொடர்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்திய அஞ்சல் தொலைபேசித்துறை அவரை கௌரவிக்கும் வகையில் அஞ்சல் தலையை வெளியிட்டது அவரது வாழ்க்கையானது தேசியத்தின் மீதான மன உறுதி தீர்மானம் அன்பு ஆகும் அவரது அடங்காத உணர்வெழுச்சிக்கு வீர வணக்கம்